Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 3.2 ல உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பின்வரும் கோணங்களை ஆரையன்கள் அளவுகளில் கூறுகன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆரையன் அதாவது இங்க கோணங்கள் கொடுத்திருக்காங்க, இந்த கோணத்தை ஆரையன்களா நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். சோ நமக்கு தெரியும் 1 degree வந்து எவ்வளவு அப்படின்னா 5/180 ஆரையன்கள். ஓகேவா, சோ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க கொடுத்துருக்கிற இந்த கோணங்களை நம்ம என்ன செய்ய போறோம், ஆரையன்களா மாத்தணும்னா அதை 5/180 பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, சோ நம்ம 1/1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 30 degreeன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 degree அப்படின்னா இதை நம்ம ஆரையன்களாக மாற்றுறதுக்கு 30 × 5/180. ஓகேவா, இப்போ இதை விட்டு கொடுக்கலாம், 0 0 கேன்சல் ஆயிரும், 1 3 3 6 3 18. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, 5/6. கோண அளவுகள் வந்து எதா மாறியாச்சு, ஆரையன்களாக மாறியாச்சு. ஓகேவா, ஸோ 5/6 ஆரையன்கள், அதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 135 degreeன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 135 × 5/180. ஓகேவா, இப்போ 5 விட்டு கொடுக்கலாம், 2 × 5 = 7 × 5 = 35, 3 × 5 = 15 × 6 = 30. அடுத்தால 3 விட்டு கொடுக்கலாம், 1 3 3 2 3 6, 9 3 27. அடுத்த 3 விட்டு கொடுக்கலாம், 3 3 9 4 3 12. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, மேலே வந்து 3 5 இருக்குது, கீழே வந்து 4. ஓகேவா, ஸோ 135 ஆரையன்கள் வந்து எவ்வளவு அப்படின்னா 3 5/4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்க, தேர்ட் க்வெஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, −205 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு, இப்போ இந்த −205 என்ன செய்யணும், ஆரையன்களாக மாற்றுறதுக்கு 5/180 பெருக்க போகிறோம். ஸோ −205 × 5/180. ஓகேவா, இதை 5 நம்ம வெட்டு கொடுக்கலாம், வெட்டு கொடுத்தா என்ன வரும் பாருங்க, 3 5 15, மீதி 3 6 5 30. இதை வெட்டு கொடுக்கும்போது 4 5 20, 1 5 5. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னமே எந்த நம்பரால் வெட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, இங்கே 41 இருக்குது, இங்கே வந்து 36 இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இது கேன்சல் ஆகாது, ஸோ நம்ம டைரெக்டாக பெருக்கி எழுதிட வேண்டியதான். அப்போ −41 π/36 ஆரையன்கள். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். நமக்கு தெரிய வேண்டியது வந்து அந்த 1 degreeங்கிறது எத்தனை ஆரையன்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, 150 degreeன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 150 × 5/180. ஓகேவா, 0 0 கேன்சல் ஆயிரும், 3 விட்டு கொடுக்கலாம், 5 3 15 6 3 18. ஓகேவா, ஸோ என்னமே விட்டு கொடுக்க முடியாது, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 5 5/6 ஆரையன்கள். ஓகேவா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 330 degree. ஓகேவா, 330 degree ஆரையன்களாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், 5/180 நம்ம பெருக்கணும். பெருக்கலாம், 0 0 கேன்சல் ஆயிரும், 6 3 18, 1 3 3 1 3 3. அப்போ நமக்கு ஆன்சர் இதில் என்ன கிடைக்குது, 11 π/6 ஆரையன்கள். ஓகேவா, எவ்வளோ தூரம் வெட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு வெட்டு கொடுத்து நம்ம சுருக்கி எழுதுனா போதும். ஓகேவா, அப்போ எவ்வளோ வந்துடுது, 11 π/6 ஆரையன்கள். ஓகேவா, ஓகேவா, அவ்வளோதான். நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, 1 degree அப்படிங்கிறது 5/180 ஆரையன்கள், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.